அனைவருக்கும் காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 24/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரியை 50% முதல் 100% வரை உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 1998 இதுவரை சொத்து வரி உயர்த்தவில்லை. தற்போது சொத்து வரியை 50% முதல் 100% வரை உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் 2013 முதல் 2017 வரை தொடர்ந்து 5 தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் 2013 முதல் 2017 வரை தொடர்ந்து 5 தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் 2014 முதல் 2017 வரை தொடர்ந்து 4 தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 48 புதிய தலைமை நீதிபதியாக விஜயா தகில் ரமணி நியமனம். இவர் மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக இருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 48 புதிய தலைமை நீதிபதியாக விஜயா தகில் ரமணி நியமனம். இவர் மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருந்தார். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் போல தமிழக பள்ளி கல்வியிலும் 40 இல்லாத வகையில் 9 மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பாடம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 12 சிறுமிகளை பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு. தாக்கல் செய்யப்பட்ட நாள் ஜூலை 23, 2018. கேரளாவில் ஷிகாலா என்னும் பாக்டீரியா நோய் பரவி வருகிறது. இதுவரை 3 இறந்துள்ளனர். கேரளாவில் ஷிகாலா என்னும் பாக்டீரியா நோய் பரவி வருகிறது. இதுவரை 3 இறந்துள்ளனர். சுகன்யா சம்ருதி திட்டத்துக்கான குறைந்தபட்ச ஆண்டு முதலீட்டு தொகை 1000 ₹250 குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்காக ஆபார் ஆப்கி சேவா கா என்ற ஆன்லைன் தகவல் மற்றும் கைபேசி செயலியை சத்தீஸ்கர் அரசு தொடங்கியுள்ளது. ஆன்லைனில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்காக ஆபார் ஆப்கி சேவா கா என்ற ஆன்லைன் தகவல் மற்றும் கைபேசி செயலியை சத்தீஸ்கர் அரசு தொடங்கியுள்ளது. இந்தியாவில் 2010 முதல் 2017 வரை எச்ஐவியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 27% வரை குறைந்துவிட்டதாக ஐநா அறிவித்துள்ளது. இந்தியாவில் 2010 முதல் 2017 வரை எச்ஐவியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 27% வரை குறைந்துவிட்டதாக ஐநா அறிவிப்பு. உலகின் சிறந்த 15 நகரங்களில் உதய்பூர் நகரம் 3 இடம் பிடித்துள்ளது. உலகின் சிறந்த 15 நகரங்களில் உதய்பூர் நகரம் 3 இடம் பிடித்துள்ளது. 8 இந்திய வருடாந்திர தொழிலதிபர் விருதை பெற்றவர் விவேக் ஸ்ரீவஸ்தவா. 8 இந்திய வருடாந்திர தொழிலதிபர் விருதை பெற்றவர் விவேக் ஸ்ரீவஸ்தவா. 32 மாநில சப் ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் நெய்வேலியில் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னை மாவட்ட அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 32 மாநில சப் ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னை மாவட்ட அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 13 உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்ற இடம் சென்னை. இதில் மகளிர் பிரிவில் ரோவன் எல்ஆர்பி பட்டம் வென்றார். இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். ஆண்கள் பிரிவில் மோஸ்தபா அசல் பட்டம் வென்றார். இவரும் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். 13 உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் சென்னை. இதில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்றவர் ரோவன் எல்ஆர்பி எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். இதேபோல் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் மோஸ்தபா அசல். இவரும் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். நவீன அடிமைகள் பட்டியல் 2017 முதலிடம் வடகொரியா, 53 இடம் இந்தியா. 80 பேர் இந்தியாவில் நவீன அடிமைகளாக உள்ளனர். 167 இடம் ஜப்பான், அதாவது கடைசி இடம் ஜப்பான் இடம் பிடித்துள்ளது. நவீன அடிமைகள் பட்டியல் 2017
வடகொரியா முதலிடம், இந்தியா 53வது இடம், ஜப்பான் 167வது இடம், கடைசி இடம். இஸ்ரோ தலைமையகத்தின் ஆலோசகராக தபன் மிஸ்ரா நியமனம். இஸ்ரோ தலைமையகத்தின் ஆலோசகராக தபன் மிஸ்ரா நியமனம். மாற்று திறனாளிகளுக்கான தேசிய வேலைவாய்ப்பு மேம்பாட்டு மையத்தின் நிர்வாக இயக்குநராக அர்மான் அலி நியமனம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய வேலைவாய்ப்பு மேம்பாட்டு மையத்தின் நிர்வாக இயக்குநராக அர்மான் அலி நியமனம். 18வது ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு இந்திய குழுவின் தலைவராக பிரீக் பூசன் சரண் சிங் நியமனம். இந்த பிரீக் பூசன் சரண் சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராவார். மனிதர்களற்ற தற்கொலைப்படை நீர்மூழ்கி கப்பலான காமி காசியை சீனா தயாரித்து வருகிறது. இது 2020 செயல்பாட்டுக்கு வரும் என அறிவித்துள்ளது. மனிதர்களற்ற தற்கொலைப்படை நீர்மூழ்கி கப்பலான காமி காசியை சீனா தயாரித்து வருகிறது. இது 2020 செயல்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் முதலிடம் ஈராக்கும் இரண்டாம் இடம் ஈரானும் வகிக்கிறது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் ஈராக், இரண்டாம் இடம் ஈரான். உலகின் இரண்டாவது உயரமான மலையுச்சி K2 அதாவது கேட்வின் ஆஸ்டின் மலையுச்சியில் இருந்து பனிச்சறுக்கு விளையாடியவர் பார்கியல். இவர் போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். உலகின் இரண்டாவது உயரமான மலையுச்சியான K2 கேட்வின் ஆஸ்டின் இருந்து பனிச்சறுக்கு விளையாடியவர் பார்கியல், போலாந்து வீரர் ஆவார். புற்றுநோய் கட்டிகளை எளிதில் கண்டறிய உதவும் ரோபாவை நெதர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். புற்றுநோய் கட்டிகளை எளிதில் கண்டறிய உதவும் ரோபாவை நெதர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மலேரியாவை ஒழிக்கும் டபினான் குயின் எனும் மருந்துக்கு அமெரிக்காவின் உணவு மற்றும் நிர்வாகம் ஒப்புதல் தந்துள்ளது. மலேரியாவை ஒழிக்கும் டபினான் குயின் எனும் மருந்துக்கு அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் தந்துள்ளது. வருமான வரி தினம் ஜூலை 24. வருமான வரி தினம் ஜூலை 24. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.